ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். இது கேரளாவில் இருக்க பாலர்விங்கிற வாட்டர் ஃபால்ஸுக்கு நாங்கள் போயிருந்தோம். அது பற்றின ஒரு சின்ன வீடியோ நான் ஏற்கனவே பாலருவி எப்படி இருக்கும்னு போட்டிருந்தேன். அதோட பெரிய வீடியோ தான் இது. போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி பழக்கடைகள் நிறைய இருந்துச்சு. எல்லாமே வித்தியாசமான பழங்களாக இருந்துச்சு. குற்றாலத்துலேருந்து பாலருவி வந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. 45 நிமிஷத்தில் அங்கே போயிடலாம். நாங்கள் வந்து செங்கோட்டை வழியாக தான் போனோம். போகிற வழியில் ஒரு பிரேக்குக்காக இந்த இடத்துல நிறுத்தியிருந்தோம். நிறைய வந்து கல்லாக போட்டிருந்தாங்க, எல்லாம் சிற்பம் செதுக்கிறதுக்காகனு நினைக்கிறேன். 2-3 சிற்பம் செதுக்கி வச்சுருந்தாங்க. கல் அறுக்கிற மிஷின் நினைக்கிறேன். அதை செதுக்கிட்டு பாதியில் போட்ட மாதிரி ஒரு சிலை இருக்குது இங்கே. அந்த சுற்றிலும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த சீனரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை தான் வீடியோவாக எடுத்திருக்கேன். ஒரு பலா மரம் இருக்குது. பலாப்பழம் வந்து இந்த வருஷம் நிறைய, எங்கே போனாலும் அங்கே இந்த பலா மரம் தான் நிறைய இருந்துச்சு. இந்த வருஷம் மாம்பழத்தை விட பலாப்பழம் தான் வந்து அதிக விளைச்சல்னு நினைக்கிறேன். பாலருவிக்கு போகிற மலைப்பாதை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் இந்த வருஷம் குற்றாலம் போயிருந்தோம். போன இடத்துல தண்ணியே இல்லை, அருவி இல்லை. அதனால தான் வேறு வேறு ஃபால்ஸுக்கு போகலான்னு இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபால்ஸாக போயிட்டுருந்தோம். 2-3 ஃபால்ஸுக்கு நாங்கள் போயிருந்தோம். இது ஹில்ஸ் தான், ஆனால் ரொம்ப ஹைட்டான ஹில்ஸ் கிடையாது. கேரளாவில் இருக்க கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த ஃபால்ஸ் இருக்குது. பாலருவி அருவிக்கு போகிற டைமிங் மார்னிங் 8:00. சேஃப்டிக்கு இந்த மாதிரி சைடில் கம்பி ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. மலைப்பாதை ஃபுல்லாகவே நல்லா ப்ராடாக இருந்ததுனால நமக்கு வந்து நல்லா சேஃப்டியாக இருந்துச்சு. இது வந்து ஆரியன் காவு அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் தான் இந்த பாலருவி லொக்கேட் ஆகிருக்கு. இப்போது மேலே வந்தாச்சு. வந்துட்டு ஒவ்வொரு இடமா கேட்டுட்டு போகிறோம். இப்போது கேரளா பார்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேலே ஏறி வரும்போது எல்லாமே தமிழ் லெட்டர்ஸில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே மலையாளத்தில் இருந்துச்சு. அங்கே செக் போஸ்ட் ஸ்டார்ட் ஆனாலும் இன்னும் போய்கிட்டே இருந்துச்சு. எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. அப்புறம் அங்கே இருந்தவங்கள்ட்ட ரூட் கேட்டு நாங்கள் போய்கிட்டு இருந்தோம். கேரளா பார்டர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அந்த சில்ட்ரஸ், கேரளாக்கே உள்ள சில்ட்ரஸ் இங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இங்கேயும் கொஞ்சம் கேட்டோம், அவங்க இதே வழியிலே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம வந்து கொண்டு போகிற வண்டியை அவங்க ஒரு பெரிய பார்க்கிங் மாதிரி வச்சுருக்காங்க, அங்கே தான் நம்ம விட்டுறணும். நம்ம வந்து மேலே வந்து வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இப்போ இதுதான் அந்த பார்க்கிங். இது மேலே தெரியுது இல்லையா, அதுதான் வந்து பச்சை கலரில் தெரியுதுல, அதுதான் வந்து டிக்கெட் கவுண்டர். ஒரு பர்சனுக்கு வந்து 50 ரூபா, 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பைக்குக்கெல்லாம் வந்து 20 ருபீஸ், காருகளுக்கு 50 ருபீஸ் அப்படி சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போது டிக்கெட்டை எடுத்துகிட்டு அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே தான் போய் நம்ம வெயிட் பண்ணணும். அங்கே வந்து பஸ்ஸு வந்துகிட்டே இருக்குது. மேலே போய் விட்டுட்டு பஸ் வருது, திருப்பி அதே மாதிரி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகுது. இது பாருங்கள், பஸ் வந்துடுச்சு. அங்கே செக்யூரிட்டிக்காக நிற்கிறவங்க ஃபுல்லாக எல்லாரையும் பார்த்து கரெக்டாக அனுப்பிச்சிட்ருக்காங்க. இது வந்து கேரளா டூரிசமோட பஸ்ஸு. மேலே போகிறதுக்கு 3 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 5 to 10 மினிட்ஸில் கூப்பிட்டு போயிடுறாங்க. இது மாதிரி ஒரு 2-3 பஸ் இருக்குது. முதல்லாம் வந்து ஜீப் தான் இருந்துச்சான் இங்கே. இப்போ தான் பஸ்ஸாக மாற்றிருக்காங்க. போகிற வழியெல்லாம் வந்து ஃபுல்லாக பச்சை பசேல்னு அப்படி அழகாக இருந்தது. நல்ல அப்படியே கிளைமேட்டும் அன்னைக்குன்னு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது மாதிரி குட்டியாக ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. அது என்னன்னு தெரியல, ஏன்னா கேமராவில் தான் தெரிஞ்சிச்சு. நாங்கள் நேரில் பார்க்கல, வண்டியில் உட்காந்துருந்ததுனால. இப்போ கீழே ஓடிட்டுருக்கிறது எல்லாமே பாலருவியிலேருந்து வர்ற தண்ணி. அங்கே மேலே வந்து எல்லாம் குளிச்சுட்டு வருது இல்லையா, அந்த தண்ணி நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லேடிஸ் தான் இருக்காங்க. செக்யூரிட்டிக்கு ஃபுல்லாக லேடிஸ் தான் இருக்காங்க. இப்போது கீழே பாருங்கள், ஃபுல்லாக அதே தண்ணி தான் போய்கிட்டே இருக்குது. நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போது மேலே வந்தாச்சு. கல் மண்டபம் மாதிரி இருக்கு இல்லையா, இங்கே தான் வந்து பஸ்ஸு நிற்கும். நாமெல்லாம் இறங்கினதுக்கப்புறம்
ஏற்கனவே குளிச்சுட்டு நிற்கிறவங்க அங்கே க்யூவில் நிற்பாங்க. அவங்கெல்லாம் இப்போது அந்த பஸ்லேயே ஏறி கீழே போயிடுவாங்க. இப்போ இங்கே நின்று எல்லாம் செல்ஃபி எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ பாருங்க, க்யூவில் நிற்கிறவங்க இப்போ அதே பஸ்ஸில் ஏறி கிளம்புறாங்க. அங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் கூட நான் பார்க்கவே இல்லை. அங்கே இருக்கா இல்லையான்னு தெரியல. இது வந்து கேன்டீன். இங்கே கேரளாவோட புட்டு, கடலைக்கறி அந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கேருந்து ஃபால்ஸுக்கு வந்து 200-300 meters தூரம் தான் ஆகுது. ஆனால் வந்து இங்கே ரொம்ப க்ளீனாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா, மரத்தோட இலை, குச்சி அந்த மாதிரி இயற்கை சார்ந்த பொருள் தான் கீழே கிடக்கு. எதுவுமே வந்து வேஸ்டானது, பிளாஸ்டிக் அது எதுவுமே இல்லை. இங்கே மேலே ஸ்டெப்ஸ் மாதிரி போயிட்டுருக்கு இல்லையா, இது வந்து லேடிஸ் வந்து ட்ரெஸ் மாற்றுறதுக்காக உள்ள ரூம் அங்கே இருக்குது. அங்கேயும் வந்து ஃபுல்லாக ஆளுங்க இருக்காங்க, செக்யூரிட்டிக்கு லேடிஸ் தான் இருக்காங்க. அதை தாண்டி கொஞ்சம் நடந்து வந்தோம்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. இது வந்து மேலே வரைக்கும் போகுது. ஏன்னா வந்து அருவி வந்து 300 feet உயரத்துலேருந்து விழுகுது. அதனால் இந்த மாதிரி ஹைட்டில் மேலே ஏறி போயிட்டு நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு இதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் ஆனால் மேலே போகலை. இப்போ எல்லாம் குளிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க. பாருங்கள் எப்படி பாலை ஊற்றி விட்டால் எப்படி வந்து ஒயிட் கலரில் விழுகுமோ அதே மாதிரி இந்த அருவியோட வியூ அப்படி தான் இருக்குது. அதனால தான் இதுக்கு பாலருவின்னு பேர் வந்துச்சு. இந்தியாவில் 32nd ஹையஸ்ட் ஃபால்ஸ் இது, இந்த பாலருவி. அதோடய ஃபோட்டோஸ் தான் அது. இது பாருங்கள் எவ்வளோ ஹைட்லேருந்து கொட்டுது. இந்த லெஃப்ட் ஹண்ட் சைடில் இருக்கிற அருவி இப்போ பிரான்ச்சில் தான் ஜென்ஸ்லாம் குளிச்சிட்ருக்காங்க. அதை நான் வந்து அந்த இடத்துல போய் எடுக்கலை. அங்கே தான் வந்து ஜென்ஸ்லாம் குளிக்கிறதுக்காக உள்ள இடம். லேடிஸ்க்கு வந்து இங்கே ரைட் ஹண்ட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு இடம் போகும். அதுக்கு உள்ளர ஒரு ஃபால்ஸ் வருது. இதோட பிரான்ச்சு தான் அதுவும். அந்த ஃபால்ஸில் தான் போய் லேடிஸ்லாம் குளிக்கிறாங்க. அது கொஞ்சம் மறைவாக இருக்குது. இது இங்கே பாருங்கள் இந்த வழி தான், இது வழியாக போகணும். எல்லாம் கீழே உட்காந்துட்டாங்க. எல்லாம் குடும்ப குடும்பமாக கீழே உட்காந்து குளிச்சிட்ருக்காங்க. சின்ன பசங்கள்லாம் அந்த தண்ணியில் ஜாலியாக குளிக்கிறாங்க. பட் வந்து இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் இல்லை, எல்லாம் குளிச்சுட்டு வர்ற வாட்டர் தான். ஃப்ரெஷ் வாட்டர் வந்து பிரான்ச்சில் உழுக்குது இல்லையா, அந்த ஃபால்ஸ்லேருந்து, அதுதான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வர்ற வாட்டர். எல்லாம் ஃபேமிலி ஃபேமிலியாக கீழே உட்காந்துட்டாங்க தண்ணியில். அது ஒரு ஜாலியான ஒரு இதுதான், தண்ணியில் உட்காந்துட்டு அப்படியே வந்து விளையாடிட்டு இருந்தது ரொம்ப ஜாலியாக. இது வழியாக போனால் அங்கே தான் லேடிஸ் வந்து கொஞ்சம் ப்ரைவசி வேணும்ட்டு நான் அந்த வீடியோ எடுக்கலை அந்த இடத்துல. இப்போது எல்லாம் குளிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகிட்டோம். கீழே எல்லாம் பாருங்கள், ஒரு குப்பை கூட, ஒரு பிளாஸ்டிக்கு, ஒரு பேப்பர், எந்த குப்பையுமே கிடையாது. கேரளாவில் ஒரு அவங்க வந்து எவ்வளோ அழகாக அவங்களுடைய இயற்கையை பாதுகாக்கிறாங்க. இதே வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். இது வந்து குரோட்டன்ஸ் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா, நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அதே வந்து ஒரு மரம் அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதுதான் எனக்கு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போது நம்ம அதே கேன்டீன் கிட்டே வந்துட்டோம். ஒரு குரங்கு பாருங்கள் எப்படி உட்காந்து, ரெண்டு குரங்கு தொங்கிட்டுருக்கு, ஒரு குரங்கு கீழே உட்காந்து அழகாக சாப்பிட்டுட்ருக்கு. அவங்க யாரும் சாப்பிட்றதுக்கு கொடுத்துருக்காங்க. அது அழகாக ரைட் ஹேண்டில் தான் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கு. இப்போது நம்ம ரிட்டர்ன் ஆகிட்டு எல்லாம் க்யூவில் நிற்கிறாங்க. அதே இடத்துல போய் நம்மளும் க்யூவில் நிற்கணும். அப்போ தான் வர்ற பஸ்ஸில் ஏறி நம்ம கீழே போக முடியும். இது வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்க்குறதுக்கும் குளிக்கிறதுக்கும் இந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப அழகான, நல்ல ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடம் இது. இங்கே கண்டிப்பாக போகலாம். போனால் நல்லாயிருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்போது ரிட்டர்ன் ஆகி பஸ்ஸில் கிளம்பி கீழே போய்கிட்டு இருக்கோம். ஒரு வித்தியாசமான அனுபவத்துக்காக இந்த ஃபால்ஸுக்கு கண்டிப்பாக போகலாம். அந்தளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுற அளவுக்கு சூப்பராக இருக்குது. என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.